நம்மகிட்ட கதை சொல்லும் போது சார் இந்த இடத்துல எப்படி பண்ணலாமா, இப்ப சங்கர் சார் ஒரு நல்ல விஷயம் சொன்னா எடுத்துப்பாங்க, லிங்குசாமி சார் எல்லாம் சூப்பரா எடுத்துப்பாங்க, இப்ப வெங்கட் பிரபு சார் எல்லாம் முழுசா எடுத்துப்பாரு, இப்போ நம்ம காக்கா முட்டை மணிகண்டன் சார் இப்போ ஒரு விஜய் சேதுபதி சார் கூட ஒரு ஒரு சீரியஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சா லைன் பை லைன் எழுதிட்டார், வலது கையை தூக்க வேண்டும், வலது கையை தூக்கி ஆமா, இவன் ஹோல்ட் பண்ணணும், ஹோல்ட் பண்ண அவன் கையை முறுக்கணும், முறுக்கணும் கை ஓடியும், அவன் கத்துவான் அந்த இப்போ இவ்வளோ கிளாரிட்டியாக எழுதிட்டார். சார் நீங்க அந்த எழுதுனதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நானும் படிச்சுப்பேன் சார், உங்களுக்கு புரியாது மாஸ்டர் அப்படின்னாரு. என்னடா நம்மளுக்கு புரியாம இருக்கிறது, சரி அப்படின்னு சொன்னார். அவர் பேசி முடிச்சுட்டு போனோன்னா அவங்க அசிர்னு கூப்பிட்டு அவர் எழுந்த பேப்பர் ஒன்று கொடுங்க, பரவாயில்ல புரியலைனாலும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் அந்த பேப்பர் ஒன்று கொடுத்தார், பேப்பர் இப்படி வாங்கினு பார்த்தா உண்மையிலேயே புரியலைங்க, பைத்தியம் ஆயிடுச்சு எனக்கு. மூவியை வந்து டிரெக்ட் பண்ணக்கூடிய டிரெக்டர்ஸ் ஸ்டன்ஸை வந்து எப்படி வந்து ஒரு மூவிக்குள்ளே இன்புட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம், வெதர் அவங்க கோரியோகிராஃப் பண்ணுறப்பே அந்த அந்த ஓவரால் மூவியை வந்து ஸ்டன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்பாங்களா, இல்லைனா ஓகே வந்து இல்லை நிறைய விதவிதமான டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. என்னென்னா முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அந்த ஃபைட்டையும் சேர்த்து எழுதிடுவாங்க, ஃபைட்டிங் ஆரம்பிக்கணும், இப்படி போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும்னு எழுதுகிற டைரக்டர் டைரக்டர் சங்கர் சார், டைரக்டர் சங்கர் சார், கௌதம் சார், லிங்குசாமி சார், சிறுத்தை சிவா சார், அப்புறம் வெங்கட் பிரபு சார், இவங்ககிட்டலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அந்த அனுபவத்தில் சொல்கிறேங்க. அதேமாதிரி கிருஷ்ணவம்சி சார், அவங்க ராம்கோபால் வர்மா சார், இவங்க எல்லாமே அந்த கிராஃபை வந்து அழகாக கிராஃப் பண்ணிடுவாங்க, எங்கே ஃபைட் வேணும் அப்படிங்கிறதுலாம் பண்ணிடுவாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் டைரக்டரோட வேலை அவங்க பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். அது நம்ம ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணுறப்போ நம்ம இருப்போமா அதுக்குள்ளே அப்படின்னு? ஆமாம், நம்மகிட்ட கதை சொல்லும் போது சார் இந்த இடத்துல எப்படி பண்ணலாமா, இப்போ சங்கர் சார் ஒரு நல்ல விஷயம் சொன்னால் எடுத்துப்பாங்க, லிங்குசாமி சார்லாம் சூப்பராக எடுத்துப்பாங்க, இப்போ வெங்கட் பிரபு சார்லாம் முழுசாக எடுத்துப்பார், ஏ ஸோ சூப்பர் பா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ சொல்றது நம்ம சொல்றதையும் கேட்குறாங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, சொல்லி இந்த மாதிரி ஒரு ஜேர்னி உண்டு. இது இல்லாம சில டைரக்டர் என்ன சொல்லுவாங்க, மாஸ்டர் இந்த இடத்துல விட்டுருக்க மாஸ்டர், இந்த இடத்துல இருந்து எப்படி பண்ணலாம், நீங்க ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒரு ஐடியா சொல்லுவோம், அவங்க ஒரு ஐடியா சொல்லுவோம், இப்படி ஒண்ணு வர்றது ஒண்ணு நல்லா இருக்கும். இப்போ நம்ம காக்கா முட்டை மணிகண்டன் சார் இப்போ ஒரு விஜய் சேதுபதி சார் கூட ஒரு ஒரு சீரியஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சா லைன் பை லைன் எழுதிட்டார், வலது கையை தூக்க வேண்டும், வலது கையை தூக்கி ஆமா, இவன் ஹோல்ட் பண்ணணும், ஹோல்ட் பண்ணா அவன் கையை முறுக்கணும், முறுக்கணும் கை ஓடியும், அவன் கத்துவான் அந்த இப்போ இவ்வளவு கிளாரிட்டியா எழுதிட்டாரு. சில டைரக்டர்ஸ் அப்படியே இருக்கு. ஆமா, அந்த மாதிரி ரொம்ப கிளாரிட்டி எழுதி, இப்ப அதான் சொன்னேன் நான் அந்த 2.0 நீங்க பாத்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டைம் சங்கர் சார் கூப்பிட்டுருந்தாங்க, அது ஒரு பெரிய, ஏன்னா சங்கர் சார் தான் நம்மளை மாஸ்டர் ஆகி விட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பெரிய படத்துலேயே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த ஒர்க் பண்ணுற டைமில் நம்ம போய் பேசிக்கிட்டு போய் சார் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும் மாஸ்டர் அப்படின்னா, ஓகே சார் நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சார் நீங்கள் அந்த எழுதுனதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நானும் படிச்சுப்பேன் சார், உங்களுக்கு புரியாது மாஸ்டர் அப்படின்னாரு. என்னடா நம்மளுக்கு புரியாமல் இருக்கிறது, சரி அப்படின்னு சொன்னார். அவர் பேசி முடிச்சுட்டு போனோன்னா அவங்க அசிர்னு கூப்பிட்டு அவர் எழுந்த பேப்பர் ஒன்று கொடுங்க, பரவாயில்ல புரியலைனாலும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் அந்த பேப்பர் ஒன்று கொடுத்தார், பேப்பர் இப்படி வாங்கினு பார்த்தா உண்மையிலேயே புரியலைங்க, பைத்தியம் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா அவர் எடுக்க போகிற 500 ஷாட்னா 500 ஷாட்டையும் எழுதி வச்சிருக்காரு. ஓகே, 500 ஷாட்டையும் ஆங்கிள் வைஸ் படம் வரைஞ்சி ஒரு பெரிய கிரவுண்டு ஸ்டேடியத்தை போட்டு இந்த ஆங்கிள் இப்படி, இந்த ஆங்கிள் இப்படி, இங்கே இப்படி அப்படின்னு மறந்து போயிட்டேன். என்னென்னா அவர் இவ்வளோ பெரிய டைரக்டர், சும்மா சொல்லி எடுக்கலாம் ஷார்ட், ஆனால் அது இல்லாமல் மெனக்கிட்டு உட்காந்து நோட் பண்ணி 1 by 1 பாப்பா, நான் நிறைய இடத்துல கூட சொன்னேன் அவர் மண்டையை எவ்வளோ வருத்தி இல்லைங்களா, பெரிய வேலை அது, அது பெரிய வேலைங்க அது, அவ்வளோ பெரிய விஷயங்களை. ஏன்னா என்ன ரெக்யூர்மெண்ட் எந்த இடத்துல தேவைப்படுது, ஒருவேளை இவங்க வரலன்னா இதை எடுத்துடலாம், இதை எடுத்துடலாம், எல்லா விஷயத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் ரெடி பண்ணி வச்சு இவ்வளோ டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம. ஸோ நம்மளுக்கு அது இந்த மாதிரி நிறைய நிறைய ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ சில பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, மாஸ்டர் ஃபைட் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிருங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம ஃபைட் இப்போ பில்டப் பண்ணுறதா இருக்குது, அந்த மாதிரியும் எல்லாமே ஃப்ரீடம் தான். ஓகே,